இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர்ல பார்க்கும் இடமெங்கும் நீர்க்குமர நிறைந்திருக்கக்கூடிய தெற்கு காசா எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய ரஃபா எல்லையோரத்தில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய பொதுமக்களை அப்பாவி இஸ்லாமிய சகோதரர்களை தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் அப்படிங்கிற செய்தியோட 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தி கிராண்ட் மாஸ்க் இன்னைக்கு இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். மசூதிகள் இடிக்கப்படுவதும் அந்த மசூதிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய செங்கற்களுக்கும் கற்களுக்கும் கூட பழக்கப்பட்டு போன ஒண்ணுதான். 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த கிராண்ட் மாஸ்க் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நபர்களால் தாக்கப்பட்ட ஒரு மசூதி. அப்படி பழுத்த மரம் தான் கல்லடிபடும் அப்படிங்கிற கதையா அந்த கிராண்ட் மாஸ்க் அப்படிங்கிற அந்த மசூதியில இருக்கக்கூடிய தொழுகை நடத்திய நபர்கள் எல்லாருமே அடுத்த அடி இந்த இடத்தில் விழுந்து விடக்கூடாது என்பதற்காகவும் தனது பிரேயரை முன் வச்சிருப்பாங்க. ஆனா ஏனோ தெரியல அந்த இடம் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கு. சிலுவைப்போ, மங்கோலிய படையெடுப்பு, நிலநடுக்கம், பிரிட்டன் தாக்குதல், இரண்டு உலக போர்களுடைய சமயத்திலையும் தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு விதமான அட்டாக்க சந்திச்சிருக்கு அந்த கிராண்ட் மாஸ்க் அப்படிங்கிற அந்த மசூதி. ஏன்னா அந்த மசூதிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நம்முடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்களுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. எப்படி இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழங்கால கோயில்களை நம்ம பாதுகாக்கிறோமோ, இங்கே இருக்கக்கூடிய பழங்கால சர்ச் பாதுகாக்கிறோமோ, அதே மாதிரி உலகின் பல்வேறு நாடுகளில் அவங்கவுங்க அவங்களுடைய மதத்தினுடைய பாரம்பரிய அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உருவ வழிபாடே இல்லாத நபர்களும் கட்டடங்கள் வடித்து வச்சு அதற்குள்ள தனது இறைவனை தொழுகை நடத்தக்கூடிய நிகழ்வுகள் தி கிராண்ட் மாஸ்க் அப்படிங்கிற அந்த இடத்துல நடக்கக்கூடிய காட்சிகள் ஏகப்பட்ட வீடியோக்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு அது தரைமட்டமாக்கப்பட்ட வீடியோக்களும் வெளியாகிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இஸ்ரேல் இராணுவம். நெதன்யாகு அப்படிங்கிற போர்க்குற்றவாளி இனப்படுகொலையாளர் நெதன்யாகு கூடிய விரைவில் தண்டனையாக அவர் என்ன அனுபவிக்கப் போகிறார் அப்படிங்கிறது எதிர்நோக்கி 4500 மேற்பட்ட போராட்டங்கள் நடத்திய மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அந்த அநியாயவான் தண்டிக்கப்படுவான் அப்படிங்கிறதை எதிர்நோக்கி பொதுமக்களும் அந்த நியாயமான தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அடுத்ததாக மூடு விழா. இஸ்ரேலில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் நிறையா கம்பெனிஸை வந்து மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க உழைப்பாளிகள் கிடையாது, அறிவுஜீவிகளாக தங்களை உலகம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் மட்டும்தான் படுத்திக்கிட்டாங்களே தவிர அவங்க உண்மையாகவே முட்டாள்கள் அப்படிங்கிறத உலகம் முழுவதும் இன்று அறிந்து கொண்டது. விவசாயத்துக்கு பேர் பெற்ற ஊரா இஸ்ரேல் அப்படின்னு கேட்டால் கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி கொட்டி பாலைவன நாட்டில் விவசாயம் செய்வது எளிது அப்படிங்கிறது சீனாவை பார்த்து கற்றுக்கிட்ட நாடு தான் இந்த இஸ்ரேல். இப்படி அங்கே இருக்கக்கூடிய விவசாயம் செய்பவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய வடக்கு பகுதியில் இருந்து இஸ்ரேலுக்கு போன பாலஸ்தீனியர்கள் தான் அந்த இடத்துல போய் வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல வேலை பார்க்க ஆள் இல்லை. சரி, மிஞ்சி மிஞ்சி போனால் வேலை பார்த்த நபர்களும் இஸ்ரேல் இராணுவம் போருக்காக அழைத்து கொண்டது. அதனால் விவசாயம் பண்ண வேண்டிய கைகள் எல்லாமே போருக்காக துப்பாக்கி பிடித்தது. அதனால தான் அவங்களுடைய எதிரிகள் யாருன்னு தெரியாமல் ஹமாஸை சுட முடியாமல் பொதுமக்கள் மீது தனது வீரத்தை காட்டி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல். இப்படி ஒருபுறம் நிலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைனா கப்பல்கள் வரக்கூடிய வழிகளையும் தொடர்ந்து அடைத்திருக்கிறது ஹவுதி. இதனால் பெரிய அளவிலான பொருளாதார இழப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஹவுதி மீது போர் தொடுப்பதற்கான ஆயத்தம் செய்யும்போது முக்கியமான 3 வெள்ளை மாளிகையைச் சேர்ந்த நபர்கள் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு ஹவுதி மீது போர் தொடுப்பது சரியான விடயம் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ இஸ்ரேலுடைய பங்கு வர்த்தகம் ஒருபுறம் டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு, இன்னொரு புறம் கடல் எல்லையையும் கைப்பற்றி இருக்கிறது ஹவுதி. யார் வந்தாலும் அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற அறிவிப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏமன் பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்வே நாட்டு எண்ணெய் கப்பலையும் கைது பண்ணியிருக்காங்க. கைப்பற்றப்பட்ட அந்த கப்பலை பற்றிய விவரங்களை கேட்கும்போது இஸ்ரேலுக்கு சொந்தமான நபருடைய ஒரு கப்பல் அப்படின்னு அறியப்படுது. அது பாமாயில்
இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அதை சுமந்து சென்றிருக்கிறது. எங்கன்னா மலேசியாவிலிருந்து வெனிஸ் இத்தாலி அந்த நகரத்துக்கு போகிற மாதிரியான பிளானை வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இடையில இடைமறித்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் அந்த கப்பலை கைப்பற்றிவிட்டு இப்போது மிரட்டல் விடுத்திருக்காங்க. அந்த கப்பலுடைய பேர் ஸ்ட்ரிண்டா அப்படிங்கிறது அந்த கப்பலுடைய பேர். ஏற்கனவே சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற கப்பல் கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்படி இரண்டு கப்பல்களை கைப்பற்றிவிட்டு ஹவுதி பழங்குடிகள் ஒட்டுமொத்த உலக வல்லரசு நாடுகளுக்கும் நாங்கள் தான் கடல் ராசா அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஏஆர் ரகுமானுடைய மியூசிக் மட்டும்தான் அங்கே போரலையே தவிர மற்றபடி அவங்களுடைய டான்ஸும் சரி, அவங்க ஆடின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், அவங்க ஆடின டான்ஸும் சரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பர் ஹிட். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் கிடையவே கிடையாது இங்கே அப்படின்னா இஸ்ரேலில். ஏன்னா அதை கொண்டாடுவதற்கான தகுதியும் கொண்டாடுவதற்கான வாய்ப்பும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது, மக்களுக்கும் கிடையாது. சுற்றி சுற்றி போகக்கூடிய கப்பல்னால இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி போனதுனால இன்சூரன்ஸினுடைய ரேட்டு, பாலைவன நாட்டில் விவசாயம் பண்ணதனுடைய விளைவு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களில் அமெரிக்காவினுடைய 51வது மாகாணமாக அறியப்படக்கூடிய இஸ்ரேல் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கடைசியாக நான் பேசிய விடயங்களிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவில் 50 மாகாணங்கள் இருக்குது. 1948 வாக்கில் சுதந்திரம் அடைந்த இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாடு இப்போது அமெரிக்காவினுடைய ஒரு அங்கத்தினராக என்ன கொஞ்சம் தொலைவில் தள்ளி இருக்கே தவிர அது 50 மாகாணங்கள் அமெரிக்காவில் இருக்குன்னா 51வது மாகாணம் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கி அதுவும் அமெரிக்கா அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் உலகமே வந்து சீஸ் ஃபயரை நோக்கி இருந்தாலும் நான் மட்டும் சீஸ் ஃபயரை ஆதரிக்க மாட்டேன், போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க ஓட்டு போட்ட விதத்திலிருந்து உலக நாடுகள் அறிந்து கொண்டது இவர்கள் உலகத்திற்கு எதிரானவர்கள் என்று அப்படின்னு. லெபனான் எல்லையில் வெள்ளை பாஸ்பரஸ் தூவிய இஸ்ரேல், அதை அமெரிக்கா வந்து இல்லை இல்லை அப்படியெல்லாம் அவங்க பண்ணல, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் பொய் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருப்பதாக அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனம் ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. ஸோ மீடியா ரிப்போர்ட்டில் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் நம்ம பதிவு செய்யும் போது தொடர்ந்து லெபனான் எல்லையில் வெள்ளை பாஸ்பரஸ் பயன்படுத்தியதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக சர்வதேச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது அப்படிங்கிறதும் கேள்விக்குறி. ஸோ வெள்ளை பாஸ்பரஸ்ங்கிறது பயன்படுத்தக்கூடாது, தடை செய்யப்பட்டது. இப்படி தடை செய்யப்பட்ட விடயங்கள் ஒருபுறம் தடை செய்யப்பட்ட வார்த்தைகளும் இருக்குது. அந்த வார்த்தைகளையும் சில நபர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஃபார்மர் காசா மினிஸ்டர் ஃபாத்திஹமாத் அப்படிங்கிற நபர் 2019 இவர் காசாவில் ஒரு முக்கிய பொறுப்பில் அமைச்சராக இருந்தார். அவர் அந்த தேதிக்கு பேசின விஷயங்கள் இன்னைக்கு வீடியோ வைரலாக சுத்திக்கிட்டு இருக்கு. அவர் பேசினதாக சொல்லப்படக்கூடிய வீடியோ காட்சிகள் சேட்டலைட் மீடியாக்களில் பப்ளிஷ் ஆயிருக்கு. யூதர்களை கொல்லுமாறு அவர் பேசியிருக்காரு. புதிய விடுமருந்து தொழிற்சாலைகள் தயாராக இருக்கிறது, அதனுடைய சுவிட்சை நாங்கள் அமுக்கினா போதும், எங்களுடைய பெண்களால் உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலை படைகள் சுவிட்ச் ஆன் பண்ணாங்கன்னா வெடிக்கிறதுக்கும் தயாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு. ஸோ இது 2019 ஹமாஸ் சைடில் இருந்து கொடுக்கப்படலை, காசாவினுடைய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு முன்னாடியே 2008 இருந்தே இஸ்ரேல் இராணுவம் காசா மக்களுக்குள்ள வீடுகளுக்குள்ளே நுழைஞ்சு அத்துமீறி நுழைஞ்சு சோதனைங்கிற பேரில் அங்கே ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்களை நிகழ்த்தி இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. ஸோ அக்டோபர் 7 அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் தான் பெரிதாக அமெரிக்கா சுட்டி காட்டுகிறது, இஸ்ரேல் சுட்டி காட்டுகிறது. அதற்கு முன்னாடியே வந்து அத்துமீறிய செயல்களை வந்து இஸ்ரேல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிகழ்த்தியது தான் கடந்த கால வரலாறு. இதை பற்றி பேசுவார் யாரும் இல்லை. இதை பற்றி நாம் நிறைய பேசியுள்ளோம் அப்படிங்கிறது தான் பழைய வீடியோக்களை எடுத்து புரட்டி பார்க்கக்கூடிய நமது நண்பர்களுக்கு புரியும். எகிப்தும் மெரிட்டோனியாவும் சேர்ந்து 377A அப்படிங்கிற அந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகளுடைய பொது சபையில் தீர்மானமாக பாஸ் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக செவ்வாய்க்கிழமை இன்று வந்து சில முக்கிய முடிவுகள் உங்கா எடுக்க போகிறாங்க. அதில் என்ன முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். பட் இது தாக்கலாக இருக்குது அப்படிங்கிற செய்தி, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களால் போரை வந்து நடத்த ஒருங்கிணைச்சு போரை தடுக்க முடியலை அப்படின்னா
அதனுடைய அடுத்த கட்டத்துக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறது தான் இந்த 377A அப்படிங்கிற தீர்மானம். இந்த தீர்மானத்தின் மீது ஐக்கிய நாடுகள் சபை என்ன முடிவெடுக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நாம் பதிவிடுவோம். வடக்கு டு தெற்கு, இந்த வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் தெற்கு காசாவுக்கு போக சொல்லும் போது வடக்குல இருந்து தெற்குக்கு போகிறதுக்கே சம்மதிக்காமல் இருந்தது தான் டபிள்யூஹெச்ஓ, ஐக்கிய நாடுகள் சபை. இதுவே வந்து ஒரு பெரிய போர்க்குற்றம் தான் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதையும் மீறி வடக்கிலிருந்து தெற்குக்கு மக்கள் அனுப்பப்பட்டார்கள். தெற்கு காசா ஏரியாவும் இப்போது பாதுகாப்பற்ற பகுதியாக அறிவிக்கப்பட்டு அங்கேயும் தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. இஸ்ரேல் ஒரு இனப்படுகொலை செய்த நாடு அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவாக இதன் மூலியமாக தெரியுது. ரஃபா எல்லவை கடந்து அந்த மக்களை வெளியேறுமாறு தொடர்ந்து இஸ்ரேல் வந்து துண்டுச்சீட்டுகளையும் விநியோகித்த வண்ணமாக இருக்கிறது. வானத்தில் இருக்கக்கூடிய விமானங்களில் இருந்து பிரிட்டன் கப்பல் ஒன்று, பிரிட்டன் விமானம், ஆள் இல்லாத விமானம் ஒன்று ஹமாஸை தேடுறேன் அப்படிங்கிற பேரலையும், தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும், வானில் ஆள் இல்லாத விமானங்கள் ட்ரோன்கள் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறதுங்கிற செய்தியும் நாம் அறிந்ததே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து மக்களை அச்சுறுத்தக்கூடிய வாசகங்களையும் இஸ்ரேல் விமானம் மூலியமாக துண்டு பிரசுரங்களாக விநியோகித்துக் கொண்டிருக்கிறது. இதை பார்த்து மக்கள் அச்சமடைகிறாங்க. அதே நேரத்தில் தாக்குதல்களும் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு, ஏராளமானோர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க, தொற்று நோயால் பாதிக்கப்படுபவருடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னு காசாவினுடைய செய்தி நிறுவனங்கள் வஃபா செய்தி நிறுவனம் சொல்லிக்கிட்டே இருக்கு. காசாவினுடைய அந்த மருத்துவத்துறையும் இதே செய்திகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கானவர் தொடர்ந்து அட்டாக் பண்ணப்பட்டு பலியாகிட்டு இருக்காங்கிற செய்தியும், குடிநீரும் உணவும் நிறுத்தப்பட்டிருக்கு ரஃபா எல்லையில், அதனால் மக்கள் வந்து பசி பட்டினியோடு தொடர்ந்து இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள், துடித்து கொண்டிருக்கிறார்கள். சிறுகுடல் பெருகுடல் பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே மனிதர்கள் வந்து உணவு இல்லாததுனால தொற்று நோய்களுக்கும் ஆளாகிறாங்க. அதே நேரத்தில் டாய்லெட் பிரச்சனைகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து காசா ஏரியாவில் இயல்பு வாழ்க்கை முடங்கியதன் விளைவாக தொடர்ந்து மக்கள் இன்னலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் கரண்ட்டு கட்டானதுனால இரவு வாழ்க்கையே ரொம்ப பெரிய ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வுகள் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து துன்பக்கடலில் மூழ்கியிருக்காங்க. ஏற்கனவே 18,000 மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. 10,000 மேற்பட்ட மக்கள் காயப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் தொடர்ந்து மருத்துவமனைகள் மீதும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறதுங்கிற ஒரு அபாயகரமான செய்தியை தொடர்ந்து உலகுக்கு அறிவித்து கொண்டே இருக்கின்றோம். இதற்கு என்று முடிவு கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறதும், பாலஸ்தீன விடுதலை அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தையை நோக்கி உலக நாடுகள் நகர்ந்தால் மட்டுமே இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.